அன்பார்ந்த புண்ணிய ஆத்மாக்களே, இது மோட்டிவேஷன் ஸ்டோரி. இதில் என்னென்னா, ஒரு குளம் இருக்குது, பெரிய குளம். ஊரில் ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்தை சுற்றி, அந்த குளத்துக்குள்ளே யாரெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? மீன், லாங் மீன், அடுத்தால் தேடி, அடுத்தாப்புல நண்டு, அடுத்தாப்புல தவளை. தவளையும் இங்கே தான் வாழும். அப்போ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கச்சில், ஒரு நாள் மாலை வேளையில் ரெண்டு செம்படன்னு மீன் பிடிக்கிட்டு வர்றான். மீன், நண்டு, இதெல்லாம் என்ன அப்போ மாறி எடுத்துக்கலாம் இல்லையா? அவன் கொண்டு வரைக்கும் அது நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. எப்பா, நீங்கள் மழை வர்ற இதாக இருக்குது, மழை பெய்யும், அதனால் இன்றைக்கு வேண்டாம், நாளைக்கு நம்ம இதெல்லாம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி வலையை எடுத்து திரும்ப போனாங்க. இதை எல்லாரும் பார்க்குறாங்க. மீனார் பார்க்குறாரு, நண்டார் பார்க்குறாரு, அடுத்தாப்புறமே தவளையார் பார்க்குறாரு, கிழுத்து மீன் பார்க்குது, பெரிய மீன் பார்க்குது, எல்லாரும் பார்க்குறாங்க. அங்கே வாழக்கூடிய ஜீவராசிகள் அப்படி. உடனே இந்த தவளையாருக்கு ஒரே ஆதங்கம், நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, இதை இவங்கள்டெல்லாம் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி முத முதல்ல நண்டார்கிட்ட போகிறாரு. நண்டாரே நண்டாரே, நாளைக்கு இந்த மாதிரி வலை போட்டு நம்மளெல்லாம் பிடிக்க போகிறாங்க, நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க ஐயா அப்படின்னு அவர் சொல்லுவார். எனக்கிட்ட 100 யோசனை இருக்குது, அந்த 100 யோசனையில் ஏதாவது ஒரு 7 யோசனை நான் தப்பிச்சுக்கிறேன். அடுத்தால நீந்து போய் மீனாட்டை கேட்டார். மீனாரே மீனாரே, ஆனால் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழியை சொல்லுங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கிட்ட 50 யோசனை இருக்கு, அந்த யோசனையில் நான் தப்பிக்கிறேன். அடுத்தால பார்த்தீங்கன்னா கெழுத்து மீன் சொல்லுவாங்களே அது, அடுத்தால பார்த்தா ஆமை இருக்காது. ஆமையாரே ஆமையாரே, தப்பி கேட்குற ஒரு வழியை சொல்லுங்க, என்கிட்ட 25 யோசனை இருக்கு, அதனால் நான் தப்பிச்சு கொடுவேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு கவலையோடு இருக்கார். அதே டைம் வந்தாச்சு. அடுத்த நாள் நம்மளோட வரைய வீசுகிறான். வீசின உடனே முதல்ல உள்ள மாட்டுறது யாரு? தவளையார். அப்படியே கை போட்டு எடுக்கான் தவளையா, சீ தவளாட்டு சொல்லுவான். அது ஒரு பாறையில் போய் உள்ளது, அங்கே இருந்து நடக்கிறத பார்க்கணும். நண்டார முதல்ல ரெண்டாவது தொழாவுறான், அதில் நண்டார் கிடைக்கிற நண்டாருடைய ரெண்டு காலும் மற்ற இதெல்லாம் போட்டு முடிச்சு எடுத்து அவருக்கு கூட இதை போட்டுறான். அடுத்தாப்புல பார்த்தா கெழுத்து மீன் கிடையாது, அதை தலையை திருவி உள்ளத்தையும் போட்டான். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா பெரிய மீன் வருது, அதையும் சொட்டை முடிச்சு உள்ள போட்டான். அப்போ தமிழையார் பார்க்குறாரு, அவர் சிந்திக்கிறார், 100 யோசனை போச்சு, 25 யோசனை போச்சு, 50 யோசனை திரும்ப போச்சு, இப்படி என்ன நாங்கள் தப்பிச்சுக்கணும்னு சொன்னாங்களே, இவ்வளோ யோசனை சொன்னாங்களே, ஒன்று தப்பிக்க முடியல, இது காரணம் என்ன? தெரியவே ஆணவம் கர்மம் மாயை, இந்த 3 மும்முரங்களையும் அவங்க மாட்டிருக்காங்க என்பதை நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு ஒரே வழி என்ன, நம்ம எப்படி தப்பிக்கணும், அதுக்கு என்ன உபாயம் சொல்லிச்சு, அது இறைவனையே பிரார்த்திச்சு. என் பெருமானே, கருணை உள்ளவனே, இரக்கம் உள்ளவனே, என்னை காப்பாற்று. அதாவது இவங்களையும் காப்பாற்றான். அவங்க அவங்களுடைய இவங்க இவரை போல பிரார்த்தனை எதுவும் பண்ணியிருப்பாங்கன்னா நிச்சயமாக காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இந்த இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொண்டோம்? ஏன்ட்ட இது இருக்கு, ஒரு யோசனை சொன்னால் அதை கேட்டுக்கணும், அது சரியாக தப்பா, அதுக்கு அவருடைய இன்டெலிஜென்ஸ், அவனுடைய அறிவுபூர்வமான சிந்தை செயல்பாடை நீ திங்க் பண்ணீங்கன்னா அது சரிதான், இல்லை தவறு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அதை உதாசீனப்படுத்தணும்னா நம்ம தான் மாட்டிக்கிறோம் என்பதை ஓரளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி எடுத்து முடிச்சிடும். ஜெய் யோகிராம் சர்மா மகாராஜிக்கு. ஜெய்.